டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசேக்கியேல் 6, சிலை வழிபாட்டிற்கு எதிரான ஆண்டவரின் கண்டனம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ இஸ்ரேலின் மலைகளுக்கு நேராக உன் முகத்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்திடு. நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரேல் மலைகளே, தலைவராகிய ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் மலை இடுக்குகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நானே உங்கள் மேல் வாளை வரச் செய்து உங்கள் தொழுகை மேடுகளை அழிப்பேன். உங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட உங்கள் தூப பீடங்கள் தகர்க்கப்படும். உங்களுள் கொலையுண்டோரை உங்கள் சிலைகளின் முன் விட்டெறிவேன். இஸ்ரேல் மக்களின் பிணங்களை அவர்களுடைய சிலைகளின் முன் போடுவேன். உங்கள் பலிபீடங்களை சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதற செய்வேன். நீங்கள் வாழும் எல்லா இடங்களிலும் நகர்கள் அழிக்கப்படும், தொழுகை மேடுகள் சிதைக்கப்படும். இதனால் உங்கள் பலிபீடங்கள் இடிக்கப்பட்டு பாழாக்கப்படும். உங்கள் சிலைகள் உடைத்து நொறுக்கப்படும். உங்கள் தூப பீடங்கள் தகர்க்கப்படும். உங்கள் கைவேலைப்பாடுகள் அழித்தொழிக்கப்படும். கொலையுண்டோரும் உங்கள் நடுவில் வீழ்ந்து கிடப்பர். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆயினும் நீங்கள் நாடுகளுக்குள்ளே சிதறடிக்கப்படும்போது வாளுக்கு தப்பும் சிலரை எஞ்சியோராக நான் வேற்றினங்களுக்கிடையே விட்டு வைப்பேன். இவ்வாறு வேற்றினங்களுக்கிடையே சிதறப்பட்டு உயிர் தப்புவோர் என்னை நினைவு கூறுவர். ஏனெனில் என்னை விட்டு விலகி விபச்சாரம் செய்த தங்கள் இதயத்தையும் சிலைகள் மீது காமுற்ற தங்கள் கண்களையும் குறித்து தங்களையே நொந்து கொள்ள செய்வேன். அவர்கள் தங்கள் அருவறுப்பான எல்லா செயல்களுக்காகவும் எல்லா கேடுகளுக்காகவும் தங்களை தாங்களே வெறுப்பர். அப்போது நானே ஆண்டவர் என்றும் இக்கேட்டை அவர்களுக்கு அறிவிப்பேன் என நான் பொய்யாக சொல்லவில்லை என்றும் அவர்கள் அறிவார்கள். தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, நீ கையடித்து காலை உதறிச்சொல். ஐயோ கேடு! இஸ்ரேல் வீட்டாரின் எல்லா தீய அருவறுப்புகளுக்காகவும் அவர்கள் வாளாலும் வறட்சியாலும் கொள்ளை நோயாலும் அடிவர். தொலையில் இருப்போர் கொள்ளை நோயால் மடிவர். அருகில் இருப்போர் வாளால் வீழ்வர். மீந்திருந்து முற்றுகையிடப்படுவோரோ வறட்சியால் சாவர். இவ்வாறு அவர்கள் மேல் என் சீற்றத்தை தணித்து கொள்வேன். ஒவ்வொரு உயர்ந்த குன்றிலும் எல்லா மலை உச்சிகளிலும் ஒவ்வொரு பசு மரத்தடியிலும் தலைத்து நிற்கும் எல்லா கருங்காலி மரங்களடியிலும் எங்கெங்கு அவர்கள் தங்கள் சிலைகளுக்கெல்லாம் நறுமண தூபம் காட்டினாரோ அங்கெல்லாம் அவர்களுடைய பலிபீடங்களை சுற்றி அவர்களுடைய சிலைகளோடு அவர்களுள் கொலையுண்டோரும் கிடக்கும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் அவர்கள் மீது என் கையை ஓங்கி பாலை நிலம் முதல் திப்லா வரை அவர்கள் குடியிருக்கும் எல்லா இடங்களையும் அழித்து பாழாக்குவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.